ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற படன் பிரச்சனை அண்ட் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி அதே சமயத்திலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக ஒரு சில சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ நியூ இயருக்காக அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அமௌண்ட் வந்து அதில் போடலை. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக நான் இவ்வளோ சேவிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம சேனலில் நியூ இயர் அன்னைக்கு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 44 நாள் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ 115 ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 5100 ரூபாய்க்கு அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 115 போட்டிருக்கேன். அண்டு கிடைச்ச அமௌண்ட் 120, 130 அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். ஸோ எப்பயுமே நான் வந்து 115 விட கீழே போயிடக்கூடாது, அதை விட 1-2 ரூபா மேலே வந்தால் கூட அதை விட நம்ம கம்மியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுன்னா 2190 ரூபா இருந்துச்சு. அது வந்து 18ஆம் நாள். ஸோ 5ஆம் தேதி நான் போட்டிருந்தேன் வீடியோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு வீடியோ போடலை. அண்ட் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 120 எடுத்து வச்சேன். ஸோ மொத்தமாக சேர்த்து 2310 வந்துச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி 115, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2425 வந்துச்சு. அப்புறம் 8ஆம் தேதி 115 எடுத்து வச்சேன், 2540. அண்ட் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா 115 தான், கிட்டத்தட்ட 115 தான் அதிகமாக கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2655 வந்துச்சு. அப்புறம் 10ஆம் தேதி எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா 115 ரூபாய் எடுத்து வச்சேன், 2770 ரூபாய் வந்துச்சு. 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா 120 ரூபாய், ஸோ 2890 ரூபாய் வந்திருக்கு. அண்ட் 12ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 ரூபாய் எடுத்து வச்சேன். ஸோ 3010 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சோட 25ஆம் நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3010 ரூபா கையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் போகணும், அப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் வந்து கட்டுவோம். அதே மாதிரி தான் இந்த சேலஞ்சும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சேலஞ்ச் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கிராம் கோல்டு காயின் நியூ இயர் அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணினேன். அண்ட் உங்களுக்கு வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கோல்டுள்ள ஜுவல்லரி வாங்கணும் இல்லை காயின் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிராமில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க வாங்கணும்னு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் எடுத்து வைங்க. அண்டு டெய்லி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அந்த தேதி கரெக்டாக வந்து 1ஆம் தேதி அப்படின்னு வரும்போது 1ஆம் தேதி நம்மளால் கட்ட முடியும். அண்டு ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கட்டுறதா இருந்தால் அது கட்டலாம், இல்லை நம்ம வாங்குறதா இருந்தால் அன்றைக்கி வாங்கலாம். நம்ம இல்லை அந்த நேரம் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், இப்போ வந்து இருக்கிறத வந்து செலவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம், அன்னைக்கு அந்த அமௌண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அன்னைக்குன்னு நம்மளுக்கு உடனே ரெடி பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் காசாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்காது. இன்றைக்கே சேர்த்து வச்சது கண்டிப்பாக நம்மளுக்கு அன்னைக்கு காயின் வாங்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் காயின் இல்லாமல் ஜுவல்லரியாக வாங்கினோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும், அதனால தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்வம் அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் செல்வ வளம் அதிகரிக்கணும், இல்லை பண பிரச்சனை வந்து தீரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்க இது வந்து ஒரு சில சீக்ரெட் டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5.5 பெட்டி இருக்குல்ல உங்கள் வீட்டில், ஸோ அந்த 5.5 பெட்டியில் நடுவில் இருக்கிற பாக்ஸ் இருக்குல்ல நடுவில், அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வருது, சில டைம் 7 வருது, அந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் கிட்டே வந்து
இருக்கிற அஞ்சரை பட்டியை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடுவில் 1 ரூபா காயின் வந்து வச்சுருங்க. கீழே வந்து அடியில் 1 ரூபா காயின் வைங்க. காயின் வச்சுட்டு அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து சோம்பு கொட்டலாம், பெருஞ்சீரகம். ஸோ அந்த பெருஞ்சீரகம் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காயின் போட்டுட்டு அதில் வந்து கிராம்பு கொட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 1 ரூபா காயினை கீழே வந்து அந்த வச்சுட்டு அதுக்கு மேலே ஏலக்காய் கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து அமௌண்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ கையில் வந்து பணமே நம்மளுக்கு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டி நிரப்புறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை போய் வாங்கிட்டு வந்து அஞ்சரை பெட்டியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நீங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து 1 ரூபா காயின் வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சோம்பு கொட்டுக்கோங்க, சோம்பு கொட்டி வைங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் 1 ரூபா வந்து காயின் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே சோம்பு கொட்டுங்க. அப்படி பண்ணலைன்னா 10 ரூபா பத்து ரூபா நோட்டு வந்து மேலே வைங்க. 10 ரூபா நோட்டு சோம்பு கொட்டிட்டு 10 ரூபா நோட்டு மேலே வச்சா அதுக்கு மேலே ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் அந்த மாதிரி வைங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ரூபா காயின் வந்து அந்த 10 ரூபாயோடு சேர்த்து வைங்க. ஸோ அந்த மாதிரி வைங்க. அண்ட் இல்லை அப்படின்னா 1 ரூபாயை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே சோம்பு கொட்டிக்கோங்க, இல்லைனா கிராம்பு அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே வடக்கு கிழக்கு அந்த திசையில் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைடில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வடக்கு சைடு இல்லைனா கிழக்கு திசை அப்படி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை பெட்டி வந்து வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்மளுக்கு மசாலா போடுறதுக்காக இல்லை தாளிப்பு பொருள் போடுறதுக்காக அப்படின்னு இல்லாமல் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கடுத்து சோம்பு பெருஞ்சீரகம் எல்லாம் ஒன்று தான். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க மிளகாய் இருக்கட்டும், அதில் இருக்க வெந்தயம், கடுகு எல்லாமே வந்து நம்மளுக்கு மருந்து தான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை பெட்டி வந்து எப்பயுமே வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மேலே எண்ணெய் கரை அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பிசுக்கு ஏதாவது இருந்தாலும் எப்பயுமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஞ்சரை பெட்டி வந்து பிளாஸ்டிக்கில் இல்லாமல் நீங்கள் வந்து சில்வர் இல்லைன்னா வந்து பித்தளை அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. வெறும் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே பிளாஸ்டிக்கில் இருக்கிறது அப்படின்றப்ப அதில் வந்து நீங்கள் மற்றதெல்லாம் வைக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தாளிப்பு பொருள்லாம் போடுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டையில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராம்பு, அதுக்கடுத்து ஏலக்காய், அப்புறம் பட்டை, அதுக்கடுத்து அன்னாச்சிப்பூ அந்த இது போடுறதுக்கு வந்து ஒரு தனி அஞ்சரை பெட்டி வச்சுக்கோங்க. அது எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க. அண்டு நம்ம சோம்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீரகம், அதுக்கடுத்து வெந்தயம், கடுகு, மிளகு இதெல்லாம் வந்து தனியாக ஒரு அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அடுப்பு வந்து கிழக்கு நோக்கி தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுமே இப்போ உங்கள் வீட்டில் நிலவாசல் வெளியே வந்து கேட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து உள்ளே வர்றாங்க. வந்தோடனே அந்த நிலவாசல்லேருந்து நேராக பார்க்குறாங்க அப்படின்னா உள்ளே வந்து கண்ணாடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்ணாடி வைங்க. வாசலுக்கு நேராக மேலே வந்து கண்ணாடி வைங்க. இப்போ வாசலுக்கு வந்ததுமே அவங்க வந்ததும் அவங்களுடைய பிம்பம் அப்படியே வந்து நம்ம கண்ணாடியில் வந்து விழுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வைங்க. வந்ததும் அவங்க வந்து கண்ணாடி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன வைப்பில் வருவாங்கன்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே வர்றவங்க வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நெகட்டிவ் இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து பார்த்து மற்றவங்க வந்து எதுவும் உங்களை பார்த்து வந்து பொறாமப்படவோ இல்லை வந்து கண்ட்ரிஸ்டி உங்கள் மேலே விழுகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அது பண்ணலாம். அண்ட் உங்களுக்குமே வந்து அது வந்து வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் வாசலில் மேலே வந்து கண்ணாடி வைங்க. அந்த கண்ணாடி வந்தவங்க பார்க்குற மாதிரி வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளையார் படமும் வைக்கலாம். வீட்டு வாசலில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வாசல் வந்து வாசல்லேருந்து நேராக பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிள்ளையார் படம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மாட்டி வைங்க. வீட்டில் வந்து அந்த சுவரில் வந்து அந்த படம் இருக்கும்போது வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம பாத்திரம் வந்து கழுவாமல் சிங்கில் ரொம்ப நேரம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தான் வந்து அது வந்து கெடுதலும் கூட. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். ரொம்ப நேரம் சிங்கில் கழுவாமல் கிடக்கும் போது அந்த சிங்கிலேருந்து ரொம்ப ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து வரக்கூடாது. அந்த ஒரு துர்மணம் வந்து வருது அப்படின்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா சீதேவி இல்லை, அவங்க வந்து மூதேவி இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த இதனால் மட்டும் இல்லை, அழுக்கு துணி வந்து வீடு ஃபுல்லாக போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அழுக்கான இடமா இருக்கட்டும், ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கிற இடமா இருக்கட்டும், இப்போ சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் போட்டு கழுவாமல் இருக்கிறது, நேற்று சமைச்சது முத நாள் சமைச்சது அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தா கூட அது வந்து நம்ம வீட்டுக்குமே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தாயார் வந்து இருந்துருவாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அவங்க வந்து தங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், வீட்டில் செலவாக இருக்கட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப கடன் பிரச்சனை வருது, ரொம்ப வீட்டில் கஷ்டம் வருதுன்னா கூட சொல்லுவாங்க திருஷ்டி பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிங்கில் வந்து பாத்திரம் வந்து கழுவிட்டு நம்ம எப்பயுமே கழுவாமல் போடக்கூடாது. இல்லை அப்படின்னா நைட்டில் வந்து கழுவலை காலையில் கழுவிக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சிங்கில் வந்து பாத்திரத்தில் தண்ணி தெளித்து நீங்கள் வைங்க. அண்ட் பாத்திரம் வந்து முடிஞ்சளவு கழுவி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா தண்ணி தெளிச்சாவது வச்சுட்டு போங்க. அப்படியே வெறும் பாத்திரம் வந்து காய வச்சு அப்படியே சிங்கில் போட்டுட்டு போகக்கூடாது, காஞ்சி போய் அப்படியே பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் மணி பிளான்ட் வைக்கலாம். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் வந்து நீங்கள் வைக்கும்போது பண பிரச்சனை தீர்றதுக்கும் இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீட்டில் அடுப்புக்கு பக்கத்தில் கிழக்கு திசையில் தான் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஸ்டவ்வு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுக்கோங்க. சின்னதாக வந்து ஒரு ஜாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்கு பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து எப்பயுமே கைக்கு எட்டுற தூரத்தில் வைங்க. கைக்கு எட்டாத தூரம் இந்த கைக்கு நீங்கள் சமைக்கிற கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது கை பக்கம்தான் உப்பு இருக்கணும். அதுவும் கல்லுப்பு வந்து கல்லுப்பு தூளுப்பு நீங்கள் எது வச்சுருந்தாலுமே உங்கள் கல்லுப்பு வந்து அதிகமாக சமையலில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு வந்து கைக்கு பக்கத்தில் இருக்கணும் உப்பு. அதே மாதிரி உப்புக்கு பக்கத்துலேயே எண்ணெய் இருக்கணும். உப்பு வந்து உப்பு ஜாடி ஒரு இடத்துல இருக்கும், எண்ணெய் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உப்பு ஜாடிக்கு பக்கத்துலேயே எண்ணெய் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதிகமாக வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டைகள் அதிகமாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் உப்பு ஜாடிக்கு பக்கத்துலேயே நீங்கள் எண்ணெய் வந்து வச்சுட்டு பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும், அதிகமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை அதெல்லாம் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியிலையே வந்து நீங்கள் எப்பயுமே கல்லுப்பாக இருக்கட்டும் தூளுப்பாக இருக்கட்டும் உப்பு வந்து குறையாமல் பார்த்துக்கணும். ஃபுல்லாக உப்பு தீர்ந்ததுக்கப்புறம் புதுசாக போய் கடையில் வாங்கக்கூடாது. உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றப்பே உப்பு வாங்கி வச்சிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள், அதுக்கடுத்து அரிசி, சர்க்கரை பால், இது எப்போவுமே வீட்டில் வந்து குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தயிரும் வீட்டில் வந்து அதிகமாக வச்சுக்கணும், எப்பயுமே வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கல்லுப்பு மஞ்சள் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் சுத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாக்கெட் இந்த மாதம் இருந்தது அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம இன்னொரு பாக்கெட் வந்து வாங்கி வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். உப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் அரிசியும் அதே மாதிரி தான், சுத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அரிசியும் எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி சர்க்கரையும் பால் எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிரும் வந்து வீட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் பண்ணுற பொருள். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வெண்மை நிறம் எல்லாமே சுக்கிரன் அவங்களுக்கு வந்து சுக்கிரன் கடவுளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பொருள் அஞ்சு பொருளுமே வந்து நம்ம வீட்டில் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே இந்த கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ கடவுளுக்கு உகந்தது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த அஞ்சு பொருளும் சுத்தமாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வந்து முடியுது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுருங்க. முடிகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க வீட்டில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
காகம், அதுக்கடுத்து மாடு, இப்போ தெருநாய், ஆடு, இதுக்கெல்லாம் வந்து உணவளிக்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு ஹெல்ப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ தெருநாயெல்லாம் வருது அப்படின்றப்ப வெளியில் வந்து வாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து ஏதாவது அது சாப்பாடு வைக்கலாம். காகம் வருதுன்னா காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு சமைச்சு கடவுளுக்கு படைக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி கூட பண்ண முடியாட்டியும் காகம்னா வந்துச்சுன்னா பிஸ்கட் வந்து வைக்கலாம், இல்லைன்னா சோறு கொஞ்சமாக சோறு வந்து வைக்கலாம், அது கூடவே பக்கத்துலேயே தண்ணி கொஞ்சம் வைக்கலாம். எங்கள் வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மாடு வரும், வெளியே வந்து வடி தண்ணி கஞ்சி வந்து வடித்து வச்சுருவோம். அதே மாதிரி ஆடு மாடு வந்து அது வந்து குடிச்சிட்டு போயிடும். இப்போ திருநாயெல்லாம் வருது அப்படின்னா அது வந்து வெளியில் சாப்பாடு வைக்கும்போது அதுவும் வந்து சாப்பாடு சாப்பிட்ரும், காகம் வந்துடும், எப்பயுமே அரிசி வந்து போடுவோம், அதே மாதிரி சாப்பாடு காக சாப்பிட்ரும். மயில் வந்து வீட்டுக்கு வரும், மயிலும் வந்து அரிசி போடுவோம், அரிசி சாப்பிடும். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருவோம் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி 5 ரூபா & 10 ரூபா காயின் அந்த மாதிரி டெய்லி எடுத்து வைங்க. ஸோ டெய்லி வந்து காசை எடுத்து வச்சுட்டு அந்த காசை வந்து எண்ணுங்க. உங்களால் இப்போ காசு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 5 ரூபா இல்லை 10 ரூபா அந்த மாதிரியாவது எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் வைக்காட்டி கூட அடுத்த நாள் நம்ம வந்து அதுக்கான காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களோட காசு வந்து கூடிக்கிட்டே தான் போகும். அதனால் எப்பயுமே எடுத்து வைக்கணும்னு நினைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி காசை எடுத்து வச்சுட்டு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெய்லி எண்ணிட்டு வைங்க. அந்த காயின்ஸை சேர்த்து வச்சிங்க அப்படின்னாலும் காயின்ஸையும் எடுத்து எடுத்து எண்ணுங்க. நல்லா அள்ளி அள்ளி போடலாம். சொல்லுவாங்க இப்போ உண்டியெல்லாம் வந்து எண்ணும்போது கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் மடியில் வச்சு நல்லா அள்ளி அள்ளி போட்டு எண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபு கொடுக்கும். அண்டு காயின்ஸ் எல்லாம் வந்து உண்டியலில் போடுறீங்க, காயின்ஸாக இருந்தாலும் இப்போ வந்து நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் போடும்போது குழந்தைங்க கையில் கொடுத்து போடுங்க. ஸோ அவங்க வளர்கிற மாதிரி காசும் நம்மளுக்கு போட போட பெருகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உண்டியலெல்லாம் போடும்போது குழந்தைங்க கையில் கொடுத்து போட வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வந்து மரப்பலகையில் வைங்க. மரப்பலகையில் வந்து வச்சுட்டு அந்த மரப்பலகையில் 1 ரூபி காயின் வச்சுட்டு அந்த ஜாடிக்கு கீழே 1 ரூபி காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு ஜாடி வச்சு நீங்கள் நிரப்பி வைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். அதே அந்த உப்பு ஜாடிக்கு உள்ளே வந்து 5 ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் உப்பு ஜாடிக்கு உள்ளே 5 ரூபா காயின், உப்பு ஜாடிக்கு கீழே 1 ரூபா காயின் வைங்க. ஸோ 1 ரூபா காயின் வைக்கிற இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரப்பலகையில் அந்த உப்பு ஜாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த உப்பு ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கோங்க. 5 ரூபா காயின் உள்ளே வச்சுட்டு உப்பு ஜாடி ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் பாதி வந்து கீழே குறைஞ்சிருது அப்படின்னாலே மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற உணவு, இப்போ நம்ம உப்பாக இருக்கட்டும், அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, அரிசி, அதுக்கடுத்து வந்து சர்க்கரை, பால், இதெல்லாம் வந்து சுக்கிரன் கடவுளுக்கு வந்து ரொம்ப உகந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும். அண்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இதெல்லாமே நம்ம வீட்டுக்கும் நம்ம வந்து நல்லது நம்ம பண்ணுறோங்கிறது மாதிரி தான். ஸோ நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை தீருது, அந்த செல்வ வளம் வந்து நம்மளுக்கு பெருகுது அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம், ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது 1 டிப்ஸ் 2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களால் முடியுது அப்படின்னா இதில் ஏதாவது 1 டிப்ஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாமே வீட்டில் பண்ணுறோம், அது கூடவே வந்து சேமிக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. இது வந்து 5 ரூபா 10 ரூபான்னு சொன்னால அது வந்து டெய்லி எடுத்து வைங்க, அது உங்களுடைய சேமிப்பு. அதே மாதிரி ஒரு கடன் கட்டணும் அப்படின்னாலும் நம்ம கடன் கட்ட முடியாதே என்னால் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி நினைக்காம நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டு சேர்த்துட்டோமா, ஸோ எப்படியாவது நம்ம இந்த காசை கட்டிடணும், இந்த காசை கட்டிட்டோன்னா அடுத்த மாதம் கொஞ்சம் காசு சேர்த்து அதையும் கட்டிடுவோம், அப்படி கட்டிடணும், கட்டி கட்டி அந்த கடனை முடிச்சிடணும் அந்த மாதிரி நினைங்க. நம்மளால் கட்ட முடியாது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதை செய்யணுங்கிற தாட் வராது. ஸோ நம்ம தான் நினைக்கணும் என்னால் பண்ண முடியும், நான் வந்து சேவ் பண்ணிடுவேன், நான் இந்த மாதம் சேவ் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து கட்டிடுவேன், அடுத்த மாதம் சேவ் பண்ணி இந்த அமௌண்ட் கட்டிடுவேன், அந்த பொருள் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம தான் நினைக்கணும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளுக்கு தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து
அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்லேயும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு எப்பயுமே அதிகரிக்கும். கையில் பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் வந்து டெய்லியுமே வந்து சேமிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு பழக்கமும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.